தி சாய நம ஓம் அகத்தி 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 சாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இங்கே நடைபெற்ற இந்த பாராயண நூல்கள் முற்றுப்பெற்ற முனிவர்களாகும். அத்தனை பேரும் வினையை நீக்கினவர்கள். பாவம் இருந்தால் நிச்சயமாக ஞானியாக முடியாது. பாவம் இருந்தால் என்ன ஏற்படும்னா அறியாமை இருக்கும், பொல்லாத வறுமை இருக்கும், நோய் இருக்கும். பாவத்தின் சின்னங்கள் நோய், அறியாமை, வறுமை, பகை, அற்பாயில், இது போன்ற பாவத்தின் சின்னங்கள். புண்ணியம் இருந்தால் சிறப்பறிவு, சாந்தம், தன்னடக்கம், ஜீவகாருண்யம், பண்பு, நற்பை பெருக்குகின்ற பெருந்தன்மை, பெருந்தன்மை, பெருந்தகமையெல்லாம் இருக்கும். இது புண்ணியத்தில், இது புண்ணியத்துக்கு என்ன எத்தனையோ ஆயிரக்கணக்காக சொல்லலாம், பாவத்திற்கு அநேகமாக சொல்லலாம். பாவம் மிகுதி ஆக ஆக விதவிதமான நோய்கள், விதவிதமான மருத்துவங்கள், நோய்க்கும் கணக்கில்லை, மருத்துவத்துக்கும் கணக்கில்லை. ஆக இதெல்லாம் நோய், இது முன் செய்த வினைகள். இப்போ ஞானிகள் வினையை வென்றிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வெல்ல முடிந்தது என்று கேட்டால், அவர்கள் வினை வென்றவன் ஆதித்தலைவன் சுப்பிரமணியர், அகத்தீசர், நந்தீசர் போன்ற திருமூலத்தேவர், திருமூலத்தேவர் போகர் போன்ற ஞானிகளை உருகி தியானம் செய்தார்கள். இப்போ நந்தியாவோ நாம் சொல்லியிருக்கோம், ஓம் அகத்தீசா, நந்தீசா, திருமூலத்தேவா, கரூர் தேவான்னு சொன்னோம். இவெல்லாம் முற்றுப்பெற்ற முனிவர்கள். இவர்கள் திருவடியை பூஜை செய்யாமல் ஒருவனுக்கு பாவத்திலிருந்து விடுபட்ட